ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜீஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், செய்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் வாங்கி வச்சுருக்கேன். இதை எப்போவுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை இந்த சைஸில் நான் கட் பண்ண போகிறேன். உங்கள் விருப்பம்தான், உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. தனித்தனியாக இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு, அப்புறமா வந்து மிளகாப்பொடி, கொஞ்சமாக மிளகு தூள் சேர்க்க போகிறேன். நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லா பன்னீர்லேயும் படணும். இந்த இதுக்கு மேலே போடுற பவுடர் வந்து உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், பீஸா சீசனிங் எது இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து உப்பு, மிளகுத்தூள், அப்புறம் மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. அடுத்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா மாவு இருந்துச்சுனாலும் போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு எல்லா பன்னீர்லேயும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அந்த இதில் வந்து பன்னீரில் இருக்கிற ஈரமே போதும், நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருந்தோன்னா மசாலாலாம் நல்லா பன்னீருக்குள்ளே இறங்கும். அதுக்காக நீங்கள் உடனடியாக கூட பண்ணலாம். அடுத்து நான் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அந்த நார்மல் சேமியா இல்லை, ரைஸ் சேவை, நம்ம இடியப்பம்லாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக. இது இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நம்ம நார்மலாக வீட்டில் நூடுல்ஸ் பண்ணுவோம்ல அந்த நூடுல்ஸ் கூட இந்த ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும். இந்த சேவையை எப்படி குக் பண்ணணும்னு அதிலேயே போட்டிருப்பாங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியை இது நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றி நல்லா மூடி வச்சிடணும். 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும், அந்த பேக்கெட்லேயே போட்டிருக்கோம். கண்டிப்பாக இதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க, நம்ம நூடுல்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நூடுல்ஸை எப்போவுமே நீங்கள் குக் பண்ணுறதுக்கு எப்படி வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி வேக வச்சுட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க, நல்லா சில்லுன்னு ஆறட்டும். இப்போ வந்து இதை 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். இதில் வந்து கொஞ்சம் நீல நீளமாக இருக்கிற மாதிரி சேமியாவை எடுத்துக்கோங்க, ரொம்ப தூளாக இருக்கக்கூடாது. பாருங்கள், நம்ம விரல் அளவுக்கு நீளம் இருந்துச்சுன்னா கூட போதும். இதே நூடுல்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அது வந்து நல்ல நீல நீளமாக இருக்கும்ல, அதனால் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டாக உடஞ்சிருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வந்து பரப்பி விட்டுடுங்க, பன்னீர் சைஸ் அளவுக்கு நல்லா பரப்பி விட்டுறணும். இப்போ பன்னீரை இது மேலே வச்சுட்டு நல்லா ரோல் பண்ண போகிறோம். நம்ம பன்னீருக்கு மேலே கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம், அது கொஞ்சம் ஈரமாகவும் இருக்கும். இது நல்லா வந்து உங்களுக்கு ஒட்டிக்கும், பிரிஞ்சு எல்லாம் வராது. நல்லா இந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டு கையில் நல்லா வந்து உருட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பன்னீரையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு அதில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம போண்டாலாம் டீப் ஃப்ரை பண்ணுவோம்ல, நீங்கள் அந்த மாதிரி கூட போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இந்த சேமியாலாம் உங்களுக்கு எண்ணெயில் பிரிஞ்சு எல்லாம் வராது, நல்லா போயிட்டு அதில் ஒட்டிக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது வந்து குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. நல்லா கெட்சப்போடு சர்வ் பண்ணிங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் சுஜீஸ் ரெசிபிஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.